ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டபரா பிரியாணி. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். குக்கரை விட டபராவில் பிரியாணி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 15, அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புதினா இந்த போல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, முந்திரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்தது மட்டனை வேக வைக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ கறியோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் 10 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு மூடி விசில் போட்டு குக் அடுப்பில் வைங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க, டபரா நல்லா ஹீட் ஆகட்டும். டபரா ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகட்டும். தக்காளியை சேர்த்துப்போம். ஆற வரைக்கும் கொஞ்சம் கலந்துட்டே இருங்க. தக்காளி போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வச்ச இஞ்சி பச்சை மிளகாலாம் இதில் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. முட்டை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி 1 கப்னா தண்ணி 2 கப் சேர்த்துக்கோங்க. அளவில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். இதில் இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மட்டன் நல்லா வெந்ததுனால அது கடைசியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. இப்போ மட்டனை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 1-10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். ஒரு கலர் கலரிட்டு திரும்ப மூடி வைங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அரிசி உடையாமல் கலருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மூடிட்டு இப்போ தம் போடலாம். தம் எடுத்துட்டு திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கி வச்சிடலாம்.